ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை பேழையை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க பார்க்கலாம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பு என்ன அப்படின்னா, இரக்கம்தான். நம்ம உயிர் மாதிரி எல்லா உயிரையும் நினச்சி மற்ற எந்த உயிரையும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. நமக்கு வந்து இரக்கம் அப்படின்னாலே முதல்ல வந்து புத்தர் தான் ஞாபகம் வருவார். நம்ம வந்து இன்றைக்கி புத்தரோட அறிவுரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கதை சுருக்கம் முதல்ல வந்து பார்க்கலாம், இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி. புத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து தன்னோட அரச வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுட்டு வந்தவர். அவர் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா, பிம்பிசாரா மன்னன் வந்து யாகத்துக்காக ஆட்டெல்லாம் கொண்டுட்டு அந்த யாக சாலைக்கு வந்து போகிறாங்க. அதை வந்து புத்தர் பார்க்காரு. அதில் வந்து ஒரே ஒரு ஆடுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து காலில் அடிபட்டுருக்கு. உடனே வந்து அந்த ஆட்டை வந்து தோளில் தூக்கி வச்சுட்டு அந்த யாகசாலைக்கு புத்தரும் போகிறாரு. அங்கே போய் வந்து பிம்பிசாரா மன்னங்கிட்ட வந்து அறிவுரை வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து மற்ற உயிரெல்லாம் துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, அந்த நாட்டில் யாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு உயிரையும் தேவையில்லாமல் கொல்லாமல் அவர் வந்து பாதுகாத்துட்டார். நம்ம அதை பற்றி தான் வந்து இந்த செய்யுளில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். செய்யுளை பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. அந்த யாகசாலையில் நின்று எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா புத்தரை கண்டு அஞ்சியிருக்காங்க, அதாவது நடுங்கியிருக்காங்க. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. புத்தர் கூறின அறிவுரையை வந்து கேளுங்க அப்படிங்காங்க. வாங்க கேட்கலாம். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வாழும் உயிரை வாங்கிவிடல், ஒரு உயிரை கொள்றது, உயிரை வாங்கி விடல் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரை கொள்வது வந்து எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா எளிமையான விஷயம். நம்ம அதான் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆடு மாடு கோழி எல்லா உயிரினத்தையும் நம்ம வந்து தின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. ஸோ வந்து ஒரு உயிரை வாங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாருமே வந்து ஒரு உயிரை வந்து கொன்றலாம். ஆனால் வந்து இறந்த ஒரு உயிரை வந்து மறுபடியும் பிழைக்க வைக்கிறது யார் நினச்சாலும் முடியாது. வேந்தன் அப்படின்னா வந்து மன்னன், மன்னனே நினச்சாலும் ஒரு உயிரை வந்து மறுபடியும் பிழைக்க வைக்க முடியாது அப்படிங்காங்க. அதான் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன், ஒரு மன்னன் நினைக்கிலும், மன்னனே நினச்சாலும் ஆகாதையா, முடியாது அப்படிங்காங்க. யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அருந்திலரோ. என்ன அப்படின்னா, யாரும் விரும்புவது இன்னுயிராம், அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உயிரை வந்து பெருசாக நினைப்பாங்க அப்படிதானே. அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க, பாரில் பார் அப்படின்னா உலகம், இந்த உலகத்தில் எறும்பு கூட வந்து உயிர் பிழைச்சி வாழ்கிறதுக்காக படும்பாடு முழுதும் அருந்திலரோ. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும், எறும்பு கூட வந்து உயிர் வாழ்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து வெயில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பொருளையும் வந்து சேமித்து வைக்கும். மழை பெய்யமோ சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறதுனால வெயிலையே பார்த்தோம் அப்படின்னா பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் புத்துக்குள்ளே போய் வந்து சேகரித்து வந்து வைக்கும். அப்போ வந்து எறும்பு கூட பார்த்தோம் அப்படின்னா தன்னோட உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி படாத பாடுபடுது. அப்போ வந்து இந்த உலகத்தில் எல்லா உயிருமே பார்த்தோம் அப்படின்னா தன்னோட உயிரை வந்து பெருசாக நினைக்க அப்படிங்காங்க. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நீளம் முற்றுமே ஆண்டிடலாம். நேரிய உள்ளம், அதாவது நேர்மையான இரக்கமனம் கொண்ட உள்ளம், அதான் நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நீளம் முற்றுமே ஆண்டிடலாம். நீள் நீளம் அப்படின்னா வந்து பரந்த உலகம். இந்த நேர்மையான இறக்கமனம் கொண்டவங்களால் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பரந்த உலகத்தை முழுமையாக ஆள முடியும், ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்காங்க. அதான் நீள் நீளம் முற்றுமே ஆண்டிடலாம். பாருநில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அருந்திலரோ. அதாவது பாரினில் மாறி பொழுந்திடவே, பாரினில் பார் அப்படின்னா வந்து உலகம், மாறி அப்படின்னா வந்து மலை. இந்த உலகத்தில் வந்து மழை பெய்கிறதுனால தான் வயல் எல்லாமே வந்து பக்குவமாகுது அப்படிங்காங்க. இதை வந்து அறியாதவங்க இருக்க முடியுமா, இதை தெரியாதவங்க இருக்க முடியுமா, அதான் வயல் பக்குவமாவது அருந்திலரோ. ஸோ மழை பெய்கிறதுனால தான் வந்து
இந்த உலகத்தில் வயல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பக்குவமாகுது. இதை வந்து தெரியாதவங்க இருக்க முடியுமா அப்படிங்காங்க. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். கருணை காட்டுறவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வந்து வாழ முடியும் அப்படிங்காங்க. வாட்டும் உலையில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அதாவது இந்த மர்மம், இந்த மர்மத்தை தெரியாதவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அவங்களும் வருந்தி மற்ற உயிரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து துன்பப்படுத்துவாங்க அப்படிங்காங்க. அதான் காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். கருணை காட்டுறவங்களுக்கு தான் எப்போதும் கண்ணியமான வாழ்வு கிடைக்கும். வாட்டும் உலையில் வருந்திடுவார், அதாவது அவங்க வந்து மற்ற உயிரெல்லாம் வாட்டினாங்க அப்படின்னா அவங்களும் வருந்துவாங்க, அவங்களும் துன்பப்படுத்துவாங்க, அதே மாதிரி வந்து அவங்களும் துன்பம் அடைவாங்க. இந்த மர்மம் அறியாத மூடரையா, இந்த மர்மத்தை தெரியாதவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க, மற்ற உயிரையும் கஷ்டப்படுத்துவாங்க. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கண்டு வருந்திட பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணி நீரோ. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட, அதாவது ஆடு பார்த்தோம் அப்படின்னா காடு மலை எல்லா பக்கமும் மேய்ஞ்சிட்டு வரும். மேய்ஞ்சிட்டு வந்து அதோடய பாலை வந்து தன்னோட குட்டிக்கு கொடுக்காம பாலையெல்லாம் தேடி உன் மக்களை ஊட்டுவதும், மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலெலாம் வந்து கொடுக்கு. அப்போ அந்த ஆடோட குட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரணும் அப்படி தானே. இது வந்து ஒரு தீய செயலாக நீங்கள் வந்து நினைக்கிங்களா அப்படிங்காங்க. இதை நீங்கள் வந்து ஒரு தீய செயலாக கருதுறீங்களா? அதான் ஒரு தீய செயலென எண்ணி நீரோ அப்படிங்காங்க. அம் புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவா, நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா. அம் புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவா, அதாவது இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு உயிர் தான். நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடல், கும்பி அப்படின்னா வந்து வயிறு, உங்களை நம்பி இருக்கவங்களோட வயிறு எரிஞ்சுது அப்படின்னா, அதான் நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா. உன்னை நம்பி இருக்கவங்களோட வயிறு வந்து எரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காரு. ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. அதாவது ஆயிரம் பாவம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டை கொழுறேன் மாட்டை கொழுறேன் அப்படிங்கிற மாதிரி யாகம் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பாவம்லாம் பெய்யுமா? நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம செஞ்ச நன்மையும் தீமையும் நம்மளை விட்டு ஒரு நாளும் போகாது அப்படிங்காங்க. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிவிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு தீய செயலையுமே வந்து செய்யக்கூடாது. நம்ம உயிர் மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா உயிரையும் மற்ற உயிரையும் நம்மளோட சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிற மாதிரி நம்ம வந்து வாழ விடணும் அப்படிங்காங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா தேசிக விநாயகனார். அவருக்கு வந்து கவிமணி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. 36 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பள்ளி ஆசிரியராக வந்து இருந்திருப்பார். லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு எட்வின் அர்னால்ட் எழுதின நூலை தழுவி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆசிய ஜோதி வந்து எழுதியிருப்பார். இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து புத்தரோட வரலாற்றை வந்து கூறுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக செய்யுள் உரைநடை அதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதை வந்து பாருங்கள். அதுபோக நம்ம வந்து ஜென்ரல் தமிழுக்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.